ஸோ கைஸ் லோகேஷ் கனகராஜோட பர்த்டே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செம்ம செலிப்ரேஷனாக போச்சு, இன்னும் போயிட்டு தான் இருக்குது. சோசியல் மீடியாஸில் எல்லாத்தையும் செம்ம ட்ரெண்டிங்காக தான் போயிட்டுருக்கு. இப்படி ஒரு பர்த்டே செலிப்ரேஷனுங்கிறத கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டார். அந்தளவுக்கு ஏகப்பட்ட விஷஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்தாச்சு. அவருமே அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி விஷ் பண்ண எல்லாருக்கும் தேங்க் பண்ணி ஒரு ட்வீட் மேலே போஸ்ட் பண்ணியிருக்காரு. இன்னுமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் வந்து லியோ படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்தே வந்துட்டே தான் இருக்குது. அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா அன்பரி மாஸ்டர் வந்து சூப்பரான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னோட அன்பு தம்பி லோகேஷ் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹீரோ வந்து மாறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லோகேஷ் வந்து அன்பரியும் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாரு அப்படிங்கிறதும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னா லியோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா லோகேஷோட கான்ஃபிடண்ட் இதில் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி அன்பரி மாஸ்டர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷூட்டிங் கிளம்புறதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே செட்டில் தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா லோகேஷ் வந்து தரமாக ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. இங்கிருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கிளம்புற மிக முக்கியமான எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சிருக்காரு போல. அதனால தான் அன்பரி மாஸ்டர் இன்னுமே செட்டிலே இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக சஞ்சய் தத் போயிருக்காரு. அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 200 கார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இறங்கி இருக்கிறதாகவும் ஒரு சேசிங் சீன் வந்து ஷூட் பண்ண போகிறதாகவும் பார்த்துருந்தோம். லியோ கண்டென்ட் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே நம்பறத வச்சு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் வைஸாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னுக்காக இன்னும் சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் அந்த வீ ராப்டர் அப்படிங்கிற எக்ஸல் கேமரா. அன்பரி மாஸ்டர் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த இயரும் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் இயராக மாறப்போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. இப்போ நம்ம தளபதி இருக்கிற இந்த ஒரு ஃபோட்டோ வேறு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தளபதி ஃபேன்ஸ் மத்தியில் செம்மையாக வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த கெட்டப் பார்த்தீங்கன்னா சும்மா தாறுமாறாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது பீஸ்ட் படத்தில் அந்த அரபி குத்து சாங்கில் வருவாரில் அந்த கெட்டப் மாதிரியே தெரியுது. சரி ஓகே, ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற ஸ்டில் தானே, அதில் பிரச்சனை கிடையாது. அடுத்து லியோலேருந்து அப்டேட் வர வரைக்கும் இந்த ஒரு ஃபோட்டோ நம்மளுக்கு போதும், அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். சரி ஓகே, தளபதியோட ஃபேஸே ரிவீல் பண்ணி ஒரு ஃபோட்டோ வந்துருச்சு, அதுவே நம்மளுக்கு மிகப்பெரிய அப்டேட் தான். அடுத்த அப்டேட் எப்போ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணிருங்க. இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் வரது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.